ஸோ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரூல்ஸ் கொண்டது. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ரூல்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரோட ரூல்ஸ் எப்படி வந்து கட்டமைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்னென்ன மாதிரியான ஒரு ஃபேஸஸை கடந்து வந்திருக்காங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. அந்த மாதிரி வந்து அவங்களோட வாழ்க்கை முறை வந்து கட்டமைக்கப்படுது. ஸோ வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ரூல்ஸ் கிடையவே கிடையாது. பட் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நம்மளோட லைஃப் வந்து கரெக்டாக இருக்கும், கரெக்டாக போகக்கூடியது. அது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், அதை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல் வெறுங்கிரி. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களே வந்து நிறைய முறை யோசிச்சிருப்பீங்க, பட் அதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க, அது ஒரு பொருட்டாக நீங்கள் உங்களோட லைஃப்பில் எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃபே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் காம்படிஷன். எல்லாத்துலேயுமே ஒரு போட்டி போகாமல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. வெளியே நீங்கள் எங்கனா போனீங்கன்னா சரி, ஒரு பஸ்ஸில் ஏற போகிறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் இருந்துட்டு இருப்பாங்க, அதில் முண்டி அடிச்சு தான் நம்ம பஸ்ஸில் ஏறணும். ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு 10-20 பேர் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூக்கு வருவாங்க. ஸோ நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அந்த ஒரு காம்படிஷன் வேர்ல்டில் அதை கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு நாம் எப்படி வந்து நம்மளை முன்னிறுத்தி வச்சுக்கணும், நாம் என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு காம்படிஷன் நிறைஞ்ச உலகம். அந்த காம்படிஷனில் நாம் ஒரு திறமைசாலியாக இருந்தால் மட்டும்தான் இந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவது தெரியுமா, திறன் உள்ளவை உயிர் வாழும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட திறமைகளை வளர்த்துக்கணும். ஸோ அப்போ தான் இந்த வாழ்க்கையில் உங்களால் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ வந்து அதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் செகண்ட் விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் அ நம்பர் கேம். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களோட நம்பர், அதை வச்சு தான் உங்களோட மதிப்பு மரியாதை எல்லாமே கணக்கீடு செய்யப்படும். நீங்கள் வந்து எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களோட மதிப்பு வந்து கணக்கீடு செய்யப்படும். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கீங்க அதை வச்சு தான் உங்களை வந்து எல்லாருமே மதிக்க செய்வாங்க. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா அதே போல் நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஹையஸ்ட் பேயிங் ஜாபில் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் உங்களை மதிச்சுட்டு இருப்பாங்க. இதே வந்து நீங்கள் லோயஸ்ட் பேயிங் ஜாபில் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு குறைவான மதிப்பில் தான் எல்லாருமே உங்களை மதிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இந்த உலகம் முழுக்கவுமே உங்களை வந்து ஒரு நம்பரை வச்சு தான் கேல்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹையஸ்டான ஒரு நம்பரில் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை எல்லாருமே மதிக்க செய்வாங்க. அதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களை எப்படி ஒரு அந்த ஹையஸ்ட் நம்பரில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். அண்ட் தேர்ட் விஷயம் வந்து, வின்னிங்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணனா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிடுவேன், இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணனா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு மிகப்பெரிய இடத்த நான் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் வந்து அது மிகப்பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஒவ்வொரு வின்னர்ஸையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆனவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் மல்டிபிள் ஸ்கில்ஸ், விச் மீன்ஸ் நிறைய திறமைகளை அவங்களுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய திறமைகளை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும்போது அது வந்து பலதரப்பட்ட எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஓட வைக்கும். ஒரு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் அது வந்து நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்குள்ளே ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ நிறைய ஐடியாஸ் உங்களுக்குள்ளே ஸ்டிமுலேட் ஆகும்போது நிறைய பாதைகள் வந்து, விச் மீன்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களோட கண் முன்னாடி தோண ஆரம்பிக்கும். ஸோ வந்து ஒரு விஷயத்து மேலே முழுமையான கவனத்தை செலுத்துறது விட்டு நிறைய விஷயங்களில் நிறைய வந்து ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறதுல உங்களோட கவனத்தை வந்து ஃபஸ்ட் செலுத்துங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதுவே வந்து நிறைய விஷயங்களை நோக்கி உங்களை கொண்டு போகும். ஸோ வந்து உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது மேலே உங்களோட கவனத்தை முழுமையாக செலுத்துங்க. அண்ட் ஃபோர்த் விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் அ லாங் கேம், விச் மீன்ஸ் லைஃப் வந்து சடனாக ஒரே நாளில் முடிகிறது கிடையவே கிடையாது. நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டேனா லைஃப் வந்து எனக்கு மிகப்பெரிய மாற்றம் அடைஞ்சிரும், நான் வந்து ஒரு விஷயத்தை இப்போ பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் ஒரு 60-70 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. லைஃப் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை சூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரியான டெசிஷன்ஸை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது கட்டமைக்கப்படும். நீங்கள் திடீர்னு ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு தப்பான டெசிஷன் எடுத்தீங்கன்னா அந்த வேலையை வந்து பறிப்போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு தவறான விஷயங்களை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸையும், நீங்கள் எடுக்கிற அதாவது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களையும் கரெக்டாக கவனமாக செலுத்திக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தவறான டெசிஷனோ இல்லை தவறான ஒரு சூஸ் பண்ணுற ஒரு விஷயங்களோ உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு உங்களை தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட டெசிஷன்ஸ் அண்ட் வந்து சூஸ் பண்ணுற விஷயங்களை கரெக்டாக வந்து கிளியராக சூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் விஷயம் வந்து, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்னென்னு நினைக்கிறீங்க? ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பணம் வச்சிருக்கிறது, மிகப்பெரிய காரு பங்களா அந்த மாதிரி வச்சுக்கிறது கிடையாது. ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன விஷயங்களை, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் த ரியல் ஹாப்பினஸ் இன் யுவர் லைஃப். அதாவது ஒரு தவறு செஞ்சிட்டிங்கன்னா அந்த தவறை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது மூலமாக உங்கள் லைஃப்பில் வந்து சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா அதுக்கும் நான் அதை ரெஸ்பான்சிபிளை முழுமையாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்குள்ளே இருந்துச்சுனாலே, நீங்கள் வந்து காசு பணம் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து காரு பைக்கு பணம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு மேட்ரு கிடையவே கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்குள்ளே
ஏற்பட்டுருச்சுனாலே கண்டிப்பாக இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது உங்களை சுற்றி தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து அவுட் சைட்லேருந்து எந்த ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு அவசியம் கிடையவே கிடையாது, அது உங்களுக்குள்ளேருந்தே பிறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் உங்களோட லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மென்டாலிட்டியை கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க, உங்களோட லைஃப் எப்போவுமே சந்தோஷமாக இருந்துட்டுருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு செயலை செய்ய போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சந்தோஷப்படணும்னாலும் சரி, மற்றவங்களோட ஒரு பங்கீடு இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் நான் செய்வேன், மற்றவங்க இருந்தால் மட்டும்தான் நான் வந்து சந்தோஷத்தை அனுபவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பான பாதையில் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் உங்களோட முழு ஆதிக்கம் அப்படிங்கிறது அதில் கண்டிப்பாக இருந்ததாகணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் டெசிஷன் எடுக்கணும், நீங்கள் தான் அதுக்கு முழு முதற் காரணமாக இருக்கணுமே தவிர மற்றவங்களால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ வந்து மற்றவங்களால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா இருந்தாலும் அதுக்கு ஒரு இன்புட்டை நீங்கள் கொடுத்ததான் இருக்கணுமே தவிர கண்டிப்பாக மற்றவங்களால தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தவறான பாதையில் இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலான ஒரு விஷயம் வந்து லைஃப் இஸ் அ ரேஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து லைஃப் இஸ் அ ரேஸ் அப்படிங்கிறது எல்லாரும் கூட சேர்ந்து ஓடுறது கிடையாது, ஓடிட்டே மட்டுமே இருக்கிறது கிடையாது, அதாவது ஒரு ஸ்பிரிண்ட் மாதிரியோ இல்லை வந்து ஒரு மேரத்தான் மாதிரியோ ஓடுறது கிடையாது. லைஃப் இஸ் அ ரேஸ் பட் இட் இஸ் அ மேஸ். என்னன்னு தெரியும், அதாவது நம்மளோட டெஸ்டினேஷன் என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியவே தெரியாது, நமக்கு அந்த வழியில் வந்து என்ன மாதிரியான தடைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியவே தெரியாது. அது பாட்டுக்கு ஒரு வழி போகும், ஒவ்வொரு இடத்த நம்ம அன்லாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நமக்கு என்ன வேணால் கிடைக்கலாம், நமக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கலாம், நமக்கு வந்து தவறான ஒரு பாதை வந்து திறக்கப்படலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு மேஸில் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. நம்மளோட லைஃப்பில் எப்போ வேணால் எது வேணால் எப்படி வேணால் மாறலாம் கரெக்டாக. ஸோ இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன், இப்போ அடுத்த நொடி வந்து என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஒரு டெஸ்டினேஷன் நோக்கியோ என்னோடய லைஃப்பில் நான் அந்த இடத்துக்கு போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்லையும் சரி, இது ஒரு மேஸ், இது வந்து என்ன வேணால் நடக்கலாம் நம்மளோட லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட்டை உங்களோட லைஃப்பில் எப்போவுமே வச்சுட்டுருங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் உங்களை வந்து கரெக்டான ஒரு டெசிஷன்ஸை எடுக்க வைக்கும், கரெக்டான ஒரு தெளிவான ஒரு பார்வையில் உங்களோட லைஃப்பை வந்து வழிநடத்த செய்யுமே தவிர நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது, நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நம்ம டைரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகளை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அந்த மென்டாலிட்டியில் நான் ஃபஸ்ட் சொன்ன மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து எதையுமே திங்க் பண்ணாமல் நமக்கு தப்பே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதையில் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல தப்பு நடந்துச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வரது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ வந்து எல்லாத்தையுமே உங்களோட லைஃப்பில் நடக்க போகிற ஆட் அண்ட் ஈவன் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களோட லைஃபை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு 7 விஷயங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியக்கூடியதான், நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துருப்போம், பட் அதை பற்றின ஒரு முழுமையான சிந்தனை கண்டிப்பாக இருக்கவே மாட்டோம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லைஃப்பில் இதெல்லாம் ஒன்றும் வந்து அஃபெக்ட் பண்ண போகிறதுல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்போம், பட் இதுதான் ரியாலிட்டி. இதை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத எப்பவுமே வச்சுட்டுருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட லைஃப் முழுமையாக டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ரூல்ஸ், ஓகேவா? ஸோ வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணினா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.